எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வர்மக்கலையோட பருந்து பிடிமுறை அப்படிங்கிறதுல உறக்ககால வர்மத்தை இந்த பருந்து பிடிமுறை மூலமா எப்படி நாம செயலுக்கு செய்ய முடியும், ஆளை மனிதனை வந்து செயலுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்ட போறோம். இதுக்கு வந்து கைகளை இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம வந்து செய்யக்கூடிய முறைக்கிட்ட ஒரு பருந்து பிடி இது மாதிரி செய்யலாம், இது மாதிரி செய்யலாம், ரெண்டு முறை இருக்குது. இதில் இப்படி செய்கிற முறை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போது உறக்க கால வர்மம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்முடைய இந்த எலும்பில், இந்த வரக்கூடிய இந்த எலும்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல, இதில் தான் இந்த இடத்துல ரெண்டு சுரப்பி இருக்கும். நம்மளுக்கு இந்த சுரப்பியில் தான் உறக்க கால வரும். இந்த இடத்துல நம்முடைய விரலில் பகுதி படும். அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கப்போம். இப்போ ஒருத்தர் நம்மளை அடிக்க வரும்போது பிடி போட்டு அப்படி பிடிச்சிருக்கு. இது ரொம்ப மோசமான ஒரு வருமம். லேசாக அழுத்தம் கொடுத்தாலே ஆள் மயங்க போடுவோம். அதனால் ஓவராக அமுத்தக்கூடாது, ரொம்ப டேஞ்சரான ஒரு வருமம், பயங்கரமான ஆபத்தான ஒரு வருமோ. அதனால் மெதுவாக தான் கையாளணும். எப்படின்னு பாருங்கள், மெதுவாக காட்டித்தர்றேன். இப்போ அடிக்கும்போது அவாய்ட் பண்ணி கை இங்கே கொண்டு போய் அப்படி கழுத்துக்கு பின்னாடி வச்சு இப்படி எடுத்துக்கணும். கரெக்டாக இந்த இதோ கொண்டு காட்டு, இந்த இடத்துல நம்மளுடைய பெருவரல் ஆட்காட்டி வரல் மாட்டேங்குது. லேசாக அழுத்தம் கொடுத்தாலே அவனுக்கு என்ன ஆகுதுவார், அழுத்தம் கொடுத்தா அவ்வளவுதான் போச்சு, ஆள் விழுந்துருவான். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டுருவான், அப்புறம் எந்திரிக்க மாட்டான்.